ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு எக்ஸல்ல. அந்த பேஸ்ட் ஸ்பெஷலை வச்சு நம்ம அதில் என்னென்ன யூசேஜ்லாம் பண்ண முடியும், அதில் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிஸ்பிளேல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ண கன்கார்டினேட் பண்ணது தான் இந்த எக்ஸல் ஷீட்டு. இப்போ இந்த எக்ஸல் ஷீட் என்கிட்ட இருக்கு. இப்போ என்னோட மேனேஜர் ஃபோன் பண்ணி எனக்கு என்ன சொல்கிறாரு, இந்த எக்ஸல் ஷீட்டில் உள்ள ஸ்டேட்டுங்கிற காலமும் கஸ்டமர் டீட்டெயில் காலமும் எனக்கு செப்பரேட்டாக ஒரு எக்ஸலில் போட்டு மெயில் பண்ணு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டேட்டுங்கிற காலத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன், கஸ்டமர் டீட்டெயிலுங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிட்டேன். இது கம்மியான டேட்டா இருக்குது, நிறையா டேட்டா இருந்தாலும் இதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸ்டேட்டு கஸ்டமர் டீட்டெயில் ரெண்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணுறதுக்கு ஒன்று மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ண போகிறேன். எக்ஸல் ஷீட் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு இங்கே புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த எக்ஸல் ஷீட் புதுசாக எனக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் பேஸ்ட் ஆயிரும், இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்தாலும் ஆகும். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். கண்ட்ரோல் வி கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நேம் கரெக்டாக வந்துருச்சு, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு எரர் வருது. என்ன ரீசன், எதனால எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஷீட்டில் இந்த இடத்துல கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்தா ஸ்டேட் இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ இங்கே பஞ்சாப்ங்கிறத கிளிக் பண்ணுறேன், நம்மளோட ஃபார்முலா பாரில் பாருங்கள், மேலே ஃபார்முலா பாரில் பஞ்சாப்னு காட்டுது, தெரியுதுங்களா, அதுதான் ஃபார்முலா பாரு. இந்த ஃபார்முலா பாரில் பஞ்சாப்னு காட்டுது. அப்போ இது ஃபார்முலா கிடையாது, இது பஞ்சாப்ங்கிற டெக்ஸ்ட்டு, அதனால் உங்களுக்கு இப்படி காட்டுது. அதே பக்கத்தில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்முலா பார் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா பாரில் ஃபார்முலா காட்டுது. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணோம், கன்கேட்னேட் யூஸ் பண்ணி ரெண்டு செல்லில் உள்ளதை ஒரு செல்லில் லிங்க் பண்ணோம். ஸோ இங்கே ஃபார்முலா இருக்குது. ஸோ இங்கே ஃபார்முலா இருக்கிறதுனால தான் நான் இதை காப்பி பண்ணி வேற ஒரு செல்லுலேயோ இல்லை இதே எக்ஸல் ஷீட்டில் நெக்ஸ்ட் பேஜில் போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் எனக்கு அதே தான் வரும். பாருங்கள், கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஆகிடுச்சு. இதே ஷீட்டில் போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் எனக்கு அதே மாதிரி எரர் மெசேஜ் தான் வரும். என்ன ரீசன்னா, நம்ம ஃபார்முலாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணுறோமோ, இப்போ நான் இந்த ஷீட்டில் நான் பேஸ்ட் பண்ணேன், அவர் கேட்டிருக்காரு இந்த ஷீட்டில் எனக்கு அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு, ஸோ இந்த ஷீட்டில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெக்ஸ்ட்டாகவே இங்கே வந்துருச்சு ஃபார்முலா பாரில் பாருங்கள். அதே எனக்கு ஃபார்முலா உள்ளதை நான் காப்பி பண்ணி போடும்போது எனக்கு ஃபார்முலா தான் காப்பி ஆகும். ஸோ ஃபார்முலா காப்பி ஆகும்போது நமக்கு அதுக்கான டெக்ஸ்ட்டு வராது, எரர் மெசேஜ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அவர் கேட்ட அந்த ரெண்டு காலத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் சி, இது ஆல்ரெடி நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணது, ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன், எனக்கு இது தேவையில்லை. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணும்போது காப்பி பண்ணிட்டேன், இதுலேருந்து ரெண்டு காலம் காப்பி பண்ணிட்டேன், நமக்கு தேவையான ஷீட்டுக்குள்ளே போயிட்டேன், இங்கே மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போயிட்டு இங்கே வேல்யூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கர்சரை வச்சாவே உங்களுக்கு காட்டும். இப்போ நான் வேல்யூஸுங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வேல்யூஸுங்கிறதுல வைக்கும்போது எனக்கு ஃபார்முலா வராது, நான் எந்த வேல்யூ நான் காப்பி பண்ணணும் அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே இங்கே எனக்கு வரும். ஓகே, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வேல்யூ வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த ஷீட்டில் என்ன இருந்துச்சோ அந்த ஷீட் அப்படியே இங்கேயே வந்துருச்சு. ஸோ ஃபார்முலா இருக்கும்போது நீங்கள் எப்பொழுதுமே யூஸ் பண்ண வேண்டியது பேஸ்ட் ஸ்பெஷலில் வேல்யூஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா மெனு கீயை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்வி, மெனு கீயை கிளிக் பண்ணிட்டு எஸ்விஐ கிளிக் பண்ணணும். மெனு கீங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன், இந்த கர்சர் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் மெனு கீ. இந்த மெனு கீயை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு விஐ கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஆயிரும். ஓகேவா, இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த ஷீட்டில் வந்து ஸ்டேட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ஆனால் நம்ம பேஸ்ட் பண்ண இடத்துல
எனக்கு ஸ்டேட்டும் கஸ்டமர் டீடைல்ஸும் க்ரீன் கலரில் இல்லை. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போய் நான் க்ரீன் கலர் கொடுத்துர்லாம். பட் இந்த மாதிரி ரெண்டு இதுக்கு மட்டும் கலர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்துர்லாம். இப்படி இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்னோட மாஸ்டர் ஷீட் வந்துட்டேன், மாஸ்டர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன், குமாருக்கு க்ரீன் கலர் கொடுக்குறேன், இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து சின்ன பேஸு, அதனால நான் கம்மியான க்ரீன் கலர் கொடுத்துருக்கும் போது இதையும் நம்ம அங்கே போயிட்டு க்ரீன் கலர் கொடுத்துடலாம். இதே வந்து ஒரு 10,000 டேட்டா இருக்கு, 10,000 டேட்டாவில் வந்து ஒரு 100 நம்பருக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரோ இல்லை வேறு ஏதோ கலர் இருக்கு. அந்த மாதிரி டைத்தில் நம்ம பேஸ் பேசல் பண்ணும்போது நமக்கு வந்து நார்மலாக உள்ள டெக்ஸ்டையும் ஃபார்மட்டையும் மட்டும் தான் பண்ணும். இது எப்படி பண்ணணும்னா, கண்ட்ரோல் சி, ஆல்ரெடி பண்ண ஷீட் இது, இப்போ இங்கே இதுக்கு பண்ண பக்கத்துலேயே பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், பேஸ்ட் ஸ்பெஷல் போயிட்டு வேல்யூஸ் அண்ட் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, காட்டுது பாருங்கள், வேல்யூஸ் அண்ட் சோர்ஸ் ஃபார்மேட்டிங், ஜூம் பண்ணுற பாருங்கள். நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா எனக்கு அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படி இங்கே கொடுக்கும். அதை இந்த ஆப்ஷன் போனோம்னா நமக்கு அங்கே என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அந்த ஃபார்மெட்டோட சேர்த்து அந்த வேல்யூ கொடுக்கும். ஸோ ஒன்று ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். ஓகே, இப்போ அந்த ஷீட்டில் உள்ள மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த ஷீட்டில் என்ன இருக்கோ இந்த ஃபார்மெட்டோட இந்த வேல்யூவோட சேர்த்து இங்கேயும் அதே மாதிரி வந்துடும். இதுதான் பேஸ்ட் ஸ்பெஷலோட ஃபங்க்ஷனு. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்முலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா இல்லைன்னா நார்மல் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுக்கலாம். ஃபார்முலாவோ இல்லை ஃபார்மெட்டிங்கோ இருந்தால் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபார்முலா ஃபார்மெட்டிங் இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுக்கலாம். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் கீ, இந்த இது நம்ம கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து மெனு பார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்விஏ கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபார்மெட்டிங்கில் எனக்கு ஃபார்மெட்டோட வேணும், வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டிங் வேணும்னா மெனு பாரை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்விஏ கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.